இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுகாதாரமான மற்றும் விரைவாக உலர்மீன் உருவாக்குவதற்கு சூரிய அகசிவப்பு கலப்பின் உலர்த்தி குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட மீன்வள பொறியியல் கல்லூரி மீன்பதன பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கார்த்திக் குமார் அவர்கள் தரும் தகவல்கள். கலப்பின உலர்த்தி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹைப்ரிட் ட்ரையர். ஸோ அதாவது வந்து ரெண்டு வகையான சோர்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த உலர்த்தி மூலமாக வந்து பொருட்களை வந்து காய வைக்க போகிறோம். மீன்களை ஏன் வந்து உலர்த்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மீன் பார்த்திங்கனாங்களே வந்து எல்லாத்துக்கும் அதாவது வந்து புரதம் நிறைந்த உணவு, அதே மாதிரி மீன் வந்து அதிக ஊட்டச்சத்து உள்ளது, எல்லா வகையான வயதினர்களுக்கும் ஏற்று சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதில் அப்படி பார்க்குறப்ப வந்து மீன் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். ஸோ இப்போ இந்த ஈரப்பதத்தை நமக்கு எவ்வளவுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக குறைஞ்ச லெவலுக்கு நம்ம கொண்டு வர்றோமோ அப்போ தான் வந்து அதை நீண்ட நாட்கள் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப வந்து மீன்களை குறைந்த வெப்பநிலையில் தான் வந்து பொதுவாக வந்து மீன்களை வந்து உலர்த்தணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நமக்கு இப்போ வெப்பநிலைன்னு பார்க்குறப்ப வந்து நம்ம நார்மலாக வந்து சூரிய ஒளி பயன்படுத்தி வந்து திறந்த வெளிநிலையில் தான் வந்து இந்த மாதிரி காய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காய வைக்கிறப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சூரிய ஒளி வந்து நமக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி காற்று அல்லது மாசுபாடு அல்லது இந்த பூச்சி தொல்லை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சேர்ந்து நம்ம வந்து கருவாடு தயார் செய்கிறப்போ அல்லது இந்த உலர்மீன் தயார் செய்கிறப்போ அதனுடைய தரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. ரெண்டாவது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தரமானது வந்து அதில் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி திறந்த வெளிநிலையில் காய வைக்கிறதுனால. ஸோ இப்படி பார்க்குறப்ப தான் வந்து ஸோ இந்த உலர்மீனை வந்து நல்ல ஒரு தரமான இது தயார் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு பட்ட விஞ்ஞான முறைகளில் வந்து நிறைய உலர்ப்பான்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம பொதுவாக வந்து நம்ம சோலார் ட்ரையர் போவோம். ஸோ அது வந்து ஒரு சூரிய ஒளியை பயன்படுத்தி அதன் மூலமாக வந்து அதில் வந்து அங்கே காய வைக்கிறோம். ஸோ அப்போ இந்த சூரிய ஒளி அப்படிங்கிறப்ப வந்து பொதுவாகவே வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து பொதுவாக என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோ அல்லது வந்து பாலிகார்பனேட் ஷீட்டோ அல்லது ஒரு ஒரு பாலித்தீன் கவரோ. ஸோ இந்த மாதிரி அதில் படுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அதில் ஊடுருவி வந்து உள்ளே போகக்கூடிய இது பார்க்குறப்ப வந்து பொதுவாகவே வந்து ஒரு 80% வந்து அதில் ஊடுருவி உள்ளே போகுது. ஸோ அப்படி 80% உள்ள ஊடுருவி போகிறப்ப வந்து அந்த குறுகிய அலைநீளம் வந்து நீண்ட அலைநீளமாக மாறுது. ஸோ அந்த குறுகிய அலைநீளம் நீண்ட அலைநீளமாக மாறுறதுனால அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து வெப்பநிலை வந்து அதிக இதுக்கு வந்து ஏற்றுறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக வந்து இருக்குது. ஸோ நம்ம அதனால தான் பார்க்குறோம். இப்போ பொதுவாகவே நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பஸ்ஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ஸுக்கும் உட்கார்ந்த வெயிலில் நிற்கக்கூடிய பஸ்ஸுக்கும் போய் பார்த்தோம்னா வந்து அந்த வெயிலில் நிற்கக்கூடிய பஸ்ஸில் உள்ளே போய் உட்காந்தவுடனே நம்ம அதிக வெப்பமாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கான முக்கிய காரணமே என்னென்னா அந்த மேல் சர்ஃபேஸ் மூலமாக வந்து ஊடுருவி உள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் நம்ம பண்ணுறோம். இங்கே வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் வளிமண்டல வெப்பநிலை வந்து ஒரு 30 டிகிரி இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து 50 டிகிரி வரைக்குமே வந்து நம்மளால் வந்து வெப்பத்தை உயர்த்த முடியுது. சரிங்க, இப்போ வெப்பத்தை உயர்த்தியாச்சு, அந்த வெப்பத்தை உயர்த்துறதுனால சீக்கிரமாக பொருளை காய வைக்க முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பொருளில் இருந்து நீக்கக்கூடிய வெப்பம் வந்து அந்த காற்றோட கலக்குது. ஸோ அப்படி அந்த ஈரப்பதம் கலக்கிறப்ப வந்து அந்த காற்றில் உள்ள ஈரப்பதமும் அதிகமான இதுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த காற்றோட ஈரப்பதத்தை எப்படி குறைக்குது? ஸோ இப்போ அந்த ஒரு பொருள் சீக்கிரமாக காயணும் அப்படின்னா ரெண்டு காரணி வந்து முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ஈரப்பதம் காற்றில் உள்ள ஈரப்பதம் கம்மியாக இருக்கணும். பட் இங்கே என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மாதிரி வெப்பநிலைகள் வந்து ஒரு 30 to 40 இருக்கும். இந்த மாதிரி சூரிய ஒளி கூடாரம் பயன்படுத்துகிறப்போ நம்மளால் 50-60 வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனால் அந்த வெப்ப நிலையை உயர்த்துறதுனால மட்டுமே இல்லாமல் அந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இந்த கடலோர பகுதியில் இருக்கிறதுனால up to 80% வந்து இருக்குது. ஸோ இந்த 80% ஈரப்பதம் இருக்கிறப்போ நம்ம எவ்வளவு வெப்பநிலையை உயர்த்தினாலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் சீக்கிரமாக பொருளை
பொருளிலிருந்து ஈரப்பதத்தை நீக்க முடியாது. ஸோ இப்போ அதனால தான் இந்த கலப்பின உலர்த்திக்கு வந்து போகணும்னு சொல்கிறோம். இந்த கலப்பின உலர்த்தியில் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு பயன்பாடு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து சூரிய ஒளி மூலமாக வெப்பநிலையை அதிகப்படுத்துறது, இன்னொன்று அகச்சிவப்பு அதாவது இன்ஃப்ராரெட் லேம்ப்பு அகச்சிவப்பு விளக்குன்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். இந்த அகச்சிவப்பு விளக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அகச்சிவப்பு விளக்கு மூலமாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% அதாவது வந்து ஒரு 80% இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு 40% வரைக்கும் நம்மளால் குறைக்க முடியுது. அப்போ ஒரு பொருளை காய வைக்கிறதுக்கான உகந்த கண்டிஷன் ஆப்ரேட்டிங் அல்லது உகந்த நிலைமைகள்னு பார்க்குறப்ப வந்து ஒன்று ட்ரையிங் டெம்பரேச்சர். அந்த ட்ரையிங் டெம்பரேச்சர் வந்து ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 45 to 50 degrees வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதாவது காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த இதையும் வந்து ஒரு 40% வந்து குறைக்க முடியுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளால் இந்த கலப்பின உலர்த்தி மூலமாக ஒரு பொருட்களை சீக்கிரமாக காய வைக்க முடியும். சரி, இப்போ கலப்பின உலர்த்தி அப்படின்னா இந்த ரெண்டு சோர்ஸை பயன்படுத்தக்கூடிய ட்ரையர் தான் வந்து கலப்பின உலர்த்தின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது ஏன் வந்து இந்த மீன் சார்ந்த பொருட்களுக்கு உலர்த்துறதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று என்னது, மீன் வந்து அதிக ஈரப்பதம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிக ஈரப்பதமான உள்ள பொருட்களை சீக்கிரமாக உலர்த்திட்டோம் அப்படின்னா நம்ம அதில் உள்ள இருக்கக்கூடிய தரத்தெல்லாம் வந்து அதாவது குவாலிட்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நம்ம எவ்வளோக்கு வந்து அந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது இதிலேருந்து கிடைக்கக்கூடிய என் ப்ராடக்ட்டு அதை வந்து நல்ல விலைக்கு அதிகமான விலைக்கு வந்து விற்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோன்னா அந்த டெம்பரேச்சர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து அதிகமாக கொண்டு போகிறது இல்லை கம்மியாக கொண்டு போகிறது, ஏன்னா வளிமண்டலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வெப்பநிலை உயர்றதும் கம்மியாக இருக்குது. ஸோ இதை ஒருங்கிணைப்படுத்தணும் அதாவது ஒருங்கிணைப்படுத்தணும் அல்லது சமப்படுத்தணும். அப்படி பண்ணுறதுக்காக நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் அதாவது அது என்ன பார்த்திங்கன்னா தொலைதூர கண்காணிப்பு முறை. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் அதாவது உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து 50 degrees மேலே போகுது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வெப்பநிலை அதிகமாகுது. அப்போ வெப்பநிலை அதிகமாகுது அப்படின்னா அங்கே உள்ளே இருக்க பொருள் வந்து ஒருவேளை குக் ஆக அதாவது வந்து அதனுடைய தன்மையே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அங்கே உள்ளே ஒரு விசிறி வச்சுருப்போம். அந்த விசிறியை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து வெப்பநிலை அதிகமானாலும் விசிறி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அப்போ அந்த ஃபேன் ஆன் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காற்றுலாம் வெளியில் போகிறதுனால வெப்பநிலை கொஞ்சம் குறையும். அதே சேம் டைம் உங்களுடைய அதில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த ஈரப்பதத்தையும் 40% அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்பவும் நம்ம வந்து அதில் உள்ள ஈரப்பதத்தை வெளியில் எடுக்கிறதுக்காக அப்பவும் நம்ம ஃபேனை ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவே நம்ம உள்ளே ஒரு சென்சர் வச்சுருக்கோம். அந்த சென்சர்லேருந்து அவுட்புட் எடுக்கு அது என்ன சென்சர் உணரி வந்து டெம்பரேச்சர் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பொருளுடைய வெப்பநிலை மற்றும் அதில் இருக்க காற்றலுடைய ஈரப்பதம் இந்த ரெண்டுத்தையும் அவுட்புட் எடுத்து அங்கே இதோட கனெக்ட் ஆகிருக்கும் ஆர்டினோ போர்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் வெப்பநிலை அதிகமாக போனாலும் சரி அதாவது 50 degrees மேலே போனாலும் சரி ஈரப்பதம் வந்து 40 degrees அதிகமானாலும் சரி இந்த ரெண்டும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அங்கே உள்ள ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது தானியங்கையாக வந்து ஆன் ஆகி ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ ஃபேன் சுற்றுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலையும் ஈரப்பதத்தையும் நம்மளால் வந்து ஒரு கண்ட்ரோலாக வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலாக பண்ணுறதுனால நம்மளால் வந்து சீக்கிரமாக ஒரு பொருளை காய வைக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நாங்கள் செஞ்ச ஆராய்ச்சி மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு கருவாடு காய வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நெத்திலி மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெத்திலி மீனை வந்து சின்ன வகையான மீன்கள் தான் இந்த நெத்திலி மீன்களை இந்த மாதிரி திறந்த வெளி நிலையில் காய வைக்கிறப்போ குறைஞ்சது ஒரு 80% மாய்ச்சர் அதாவது ஈரப்பதத்திலிருந்து ஒரு 10% ஈரப்பதம் கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 8 to 16 hours அதாவது 2 days வந்து காய வைப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி சூரிய ஒளி நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். இதே இது வந்து இந்த மாதிரி சூரிய ஒளி பயன்படுத்தி சூரிய கூடாரம் அல்லது இந்த மாதிரி சூரிய உலர்ப்பான் இந்த இதை பயன்படுத்துகிறப்ப வந்து ஒரு 12 hours பயன்படுத்த முடியும். இதே இது கலப்பின உலர்த்தி அப்போ இதில் என்ன பண்ணுறோம் இன்ஃப்ராரெட் லேம்ப்பு ப்ளஸ் சோலார் ஹீட்டிங் இந்த ரெண்டையும் பயன்படுத்துறதுனால நம்மளால் வந்து ஒரு சின்ன மீன் அதாவது நெத்திலி மீனை வந்து 6 hours லேயே பண்ண முடியுது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து
12 மணி நேரம் நார்மலாக நடக்கக்கூடியதை இதில் வந்து 6 மணி நேரத்துல பண்ணுறோம். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து நமக்கு அந்த உலர்த்துறதுக்கான டைமை வந்து குறைக்க முடியுது. இதே மாதிரி மத்தி மீன்களோ இல்லை பெரிய மீன்களோ எந்த எல்லா மீன்களுக்குமே நாங்கள் பண்ணி பார்க்குறோம். அப்படிலாம் பார்க்குறப்ப குறைஞ்சபட்சம் நம்மளால் வந்து ஒரு 50% வந்து டைம், அதாவது உலர்த்துறதுக்கான டைமை வந்து கம்மி பண்ண முடியுது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம மக்கள் வந்து விவசாயிகளோ அல்லது யாரெல்லாம் தொழில் முனைவராக விரும்புகிறவங்க இந்த மாதிரி சின்ன வகையான சோலார் ஹைப்ரிட் ட்ரையரை வந்து மேக் பண்ணி அதில் இருந்து அவங்க வந்து பொருட்களை சீக்கிரமாக காய வைக்க முடியும். ஸோ இப்படி இதனால் ஃபார்மருக்கு அல்லது விவசாயிகளுக்கு என்ன யூஸ்னு பார்க்குறப்ப பொதுவாகவே வந்து மீன்கள் எப்பெல்லாம் அதிகமாக கிடைக்குதோ அப்போ விவசாயி மீனவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று அதிக கம்மியான விலைக்கு மக்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கம்மியான விலைக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரையரை யூஸ் பண்ணி அவங்க குறைஞ்ச டைம்லேயே பொருட்களை ஹை குவாலிட்டி அதாவது அதிக தரமான பொருட்களை உருவாக்க முடியும். அப்படி தரமான பொருட்களை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறப்போ உண்மையிலே வந்து நிறைய நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து விற்க முடியும். அப்படி விற்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து முன்னேறதுக்கு உண்மையிலே வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னுட்டு கேட்டுக்கிறோம். இதே மாதிரி இப்போ இந்த இது வந்து 5 முதல் 10 கிலோவுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி அவருடைய அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 கிலோ பண்ணணுமா இல்லை 100 கிலோ பண்ணணுமா இல்லை 200 கிலோ அதெல்லாம் அவரவருக்கு ஏற்ற மாதிரி நாங்களே கஸ்டமைஸ்டாக வந்து பண்ணி கொடுக்குறதுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஸோ இதே மாதிரி மேலும் விவரங்களுக்கு வந்து எங்களுடைய மீன்வள பொறியியல் கல்லூரியை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி கார்த்திக்குமார் அவர்களை 0999-9435-8736 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.